பிரியாணி இலையில இந்த ஒரு வார்த்தையை எழுதி பூஜை அறையில வைப்பதுனால நம்மளுடைய வீட்டில் பண வரவுல வளர்ச்சி அதிகமாகும். இந்த பிரியாணி இலையில அப்படி என்ன வார்த்தை தான் எழுதணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிரியாணி இலை பாத்தீங்க அப்படின்னா சைவம் மற்றும் அசைவம் இந்த இரண்டு பொருட்களிலுமே சேர்ப்பாங்க. அதனால தாராளமாக இந்த பிரியாணி இலைய நம்மளுடைய பூஜை அறையில வைத்து நாம வழிபடலாம். வசம்பு, ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம் மாதிரி பிரியாணி இலை பணத்தை வசீகரிக்கக்கூடிய அபார சக்தி உள்ளது. இவ்வளவு சக்தி கொண்ட இந்த பிரியாணி இலையை வைத்து யார் யாரெல்லாம் பலன் பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில வீடுகள்ல நிறைய சம்பளம் வாங்குவாங்க, கை நிறைய சம்பாதித்தாலும் ஆனா வாங்குற சம்பளம் எங்க போகுதுன்னே தெரியாது, கிரெடிட் ஆன அடுத்த 2-3 நாள்லயே அக்கௌண்ட்ல இருந்து பணம் காணாம போயிடும், அதாவது செலவாகினு சொல்லிட்டு சொல்றேன். பெருசா தொழில முன்னேற்றமோ இன்னும் சில பேரோட வீடுகள்ல பார்த்தோம்னா வாங்குற சம்பளம் ரொம்பவே கம்மியா இருக்கும், பெருசா எந்த தொழிலுமே நடக்காது, வருமானத்துல முன்னேற்றமும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நம்பிக்கையோட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்கன்னா பண வரவுல நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை உங்களால பார்க்க முடியும். இந்த மெத்தடை நீங்க என்னைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அமாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய 3வது நாள்ல இதை நீங்க பண்ணணும், அதாவது வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்கள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க உங்களுடைய பூஜை அறையில வைக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை பாத்தீங்க அப்படின்னா முழுமையா இருக்கணும், எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு ஒரு பேனா ஒன்று தேவைப்படுது. இப்போ அந்த பிரியாணி இலையில நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்வஸ்டிக் சிம்பிளை போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்வஸ்டிக் சிம்பிளுக்கு பக்கத்துல 3-8 வரைந்து கொள்ளுங்க. 8 நாம சைடா பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற சிம்பிளை குறிக்குது, அதாவது எண்ணில் அடங்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நியூமராலஜி படி பாத்தீங்க அப்படின்னா இந்த 888 அப்படின்றது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு மந்திர வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அதே மாதிரியான சக்தி இந்த நம்பர்ஸ்களுக்கும் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய ஆசைகளை நாம அந்த நம்பர்ஸோட சேர்த்து சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்ஸ். இப்போ இந்த சிம்பிள்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. இப்போ சப்போஸ் நீங்க வைத்த பிரியாணி இலை காய்ந்து போற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அதை நீங்க நல்ல தண்ணீர்ல ஓடக்கூடிய தண்ணீர்ல விட்டுடுங்க. இப்போ அதே மாதிரி புதிதாக ஒரு பிரியாணி இலை வாங்கி அந்த பிரியாணி இலையில இதே மாதிரி நீங்க எழுதணும். சேம் நீங்க வளர்பிறை நாட்கள்ல தான் பண்ணணும். சில பேர் இந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணிட்டு எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய உழைப்பு மற்றும் உங்களுடைய முயற்சி இது ரெண்டும் சேர்ந்தும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, நியாயமாக சேர வேண்டிய பணம் வந்து சேரல அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் வந்து உங்க கையில வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் எந்த டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.